உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2019 ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். ஹாப்பி நியூ இயர் 2019. இந்த ராசி பலனை கிட்டத்தட்ட 500,000 மேலான வியூவர்ஸ் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க. புதுசா பாக்குற நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஹெட்லைன்ஸ் டிவி. ஏதோ ஒரு வகையில இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியில நம்ம வந்து ஹெட்லைன்ஸ் டிவியில இந்த மாதந்தோறும் ராசி பலன், இப்ப நம்ம கொடுக்கறது புத்தாண்டு ராசி பலன் 2019. இதுக்கப்புறம் மாதந்தோறும் ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், டிசம்பர் வரைக்கும் மாதந்தோறும் ராசி பலன், வாஸ்து சம்பந்தப்பட்ட ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் எப்படி ஒரு வீடு வாசல் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தக்கூடிய ரூமுடைய அமைப்புகள், இதெல்லாம் வாஸ்து சம்பந்தப்பட்ட ஆல்ரெடி அப்லோட் ஆயிருக்கு. நியூமராலஜி, நியூ பார்ன் இல்ல பெரியவங்களுக்கு உண்டான நியூமராலஜி, நேம் கரெக்ஷன் ஆர் நியூ நேம், இதெல்லாம் வந்து வைப்ரேஷன்ஸோட கொடுக்கறது. பிளஸ் ஜெமாலஜி, என்ன ஜெம் நீங்க சூஸ் பண்ணலாம், எந்த ஜெம் உங்களுக்கு வந்து ரொம்ப லக்கு கொடுக்கும். ருத்ராட்சா, வாட் ருத்ராட்சா, என்ன ஃபேஸ்ல உள்ள ருத்ராட்சா உங்களுக்கு வந்து ஒரு ரெமிடியா இருக்கும். ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு, பட் ரெமிடி என்ன, இதெல்லாம் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆயிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நீங்க பாருங்க, பயனுள்ள தகவல்கள் ஏகப்பட்ட தகவல்கள் இருக்கு. பிளஸ் வந்து நம்ம இந்த 2019 பத்தி நம்ம பார்க்கும்பொழுது மேஜரான பிளானட்டோட டிரான்சிட்ஸ் ஏதாவது இருக்கா, பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு உங்க ராசிகளில் அந்த கோள்களுடைய நகர்வு மாற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். மேஜரான டிரான்சிட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சனி, குரு, ராகு, கேது. ஏன்னா இவங்க தான் வந்து ஒரு வருடத்துக்கும் மேலான காலத்தை எடுத்து டிரான்சிட் பயிற்சி அடையக்கூடிய கோள்கள். இப்போ புதன், சுக்கிரன், செவ்வாய் அல்லது சூரியன் இந்த கோள்கள் எடுத்தீங்கன்னா மாதந்தோறும் நகர்ந்துடும். எவ்ரி மந்த் தே வில் கீப் ஆன் மூவிங். பிளஸ் சந்திரன், இந்த சந்திரன் தான் ஃபாஸ்ட் மூவிங் பிளானட், அதை தான் நம்ம ராசின்னு எடுத்துக்கிறோம். சந்திரன் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது எந்த ராசி சக்கரத்தில் வருதோ அதை ராசின்னு எடுத்து அதை வச்சு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறோம். அப்போ இந்த சந்திரன் வந்து தினந்தோறும் நகரக்கூடிய ஒரு கோள். அப்போ 2019 சனி மாற்றம் இருக்கானா இல்லை, குரு நவம்பர் மாதத்தில் குருவுடைய பெயர்ச்சி, அதுக்கு பிறகு ராகு கேது மாத்திரமே இந்த 2019 வருஷத்தில் மார்ச் மாசத்துல ஒரு டிரான்சிட் இருக்கு. அப்போ இந்த மார்ச் மாசத்துல ராகு கேது டிரான்சிட் மட்டும்தான் ஒரு மேஜரான சேஞ்ச், அதுலயும் குறிப்பா ராகு கேது தசை நடக்கிறவங்களுக்கு இந்த பலன். மத்தபடிக்கு இந்த ஜாதகம்ல இந்த 2019 வருடத்துல மேஜரான டிரான்சிட்ஸ் வந்து எதுவும் இப்ப கிடையாது. சரி, ஆனா ரெண்டு கிரகங்கள் வக்கரம் அடையுது. சனியும் குருவும் வந்து பின்னோக்கி நகரக்கூடிய காலம் வந்து மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரையில. இந்த 5 மாத காலங்களில் சனியும் குருவும் வக்கரம் அடையும், திரும்ப முன்னாடி போகும். இதுல குரு அட்வான்ஸா என்ன பண்றாருன்னா உங்களுக்கு வந்து மே, அதாவது ஜான், பெப்ரவரி, மார்ச், மார்ச் அண்ட் ஏப்ரல் வந்து ஃபார்வர்டில் மூவ் பண்ணி சனி, குரு, கேது மூணு ஒன்னா கன்ஜெக்ஷன் வந்து திரும்ப பின்னாடி வரும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஓவரால் வியூல தான் நான் இப்போ ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். எல்லா ஏஜ் குரூப்பையும் கவர் பண்ணி கொடுக்குறேன். இதில் ஆண் பெண் இருவருக்குமே இந்த ராசி பலன் பொருந்தும். சில பேர் கேட்டிருக்காங்க இந்த கமெண்ட்ஸில் என்ன ஷேர் பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் வீட்லேயே இருக்கேன், எந்த வேலையும் செய்யலை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குமா, எனக்கு இதெல்லாம் நடக்கலையே. நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, கிரகங்கள் ஒரு நாளும் ஓய்வு எடுக்கிறதே கிடையாது. பிளானட்ஸ் ஆர் மூவிங் எவ்ரிடே. அது மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதை நோக்கி இருக்கோ அதற்கு அந்த கிரகங்கள் வழிவகுக்கும். உங்கள் முயற்சி அவசியம் தேவை. இப்போ டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி 2019ல் இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஏஜ் குரூப்பை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்னஸ், ஜாப், கரியர், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ட்ராவல், இது எப்படி இருக்குன்றத ஒரு டீட்டெயிலாக பார்ப்போம். மேஷம் அப்படிங்கிற ராசிக்கு செவ்வாய் வந்து ஒரு பாசிட்டிவான சைடில் நகர்ந்துட்டு இருக்காரான்னு எடுத்தீங்கன்னா 2018ல் 2018ல் இந்த செவ்வாய் வக்கரம் அடைஞ்சு உச்சம் அடைஞ்சு ஒரு குழப்பங்கள்லாம் கொடுத்துருக்கு. பிளஸ் இந்த வருடத்தில் இந்த 2019ல் சனி ஒரு மேஜரான பிளானட் வந்து இந்த மாஸ், அதாவது செவ்வாயுடைய மேஷ ராசிக்கு தொழில் கிரகம் அப்படின்னு சொல்லப்படுவதே சனி தான். நீங்கள் சாட்டன் உங்கள் ஜாதகமில் எப்படி அமைஞ்சிருக்கோ, இப்போ மேஷ லக்னம்னு எடுத்துப்போம், சனி நல்லா அமைஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு ஜாப், பிஸ்னஸ், கரியரில் வந்து நல்ல லீட். சனி சரியாக அமையலன்னு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த தொழில் ரீதியான முன்னேற்றங்களை ரொம்ப கெடுக்கும். இப்போ மேஷ ராசிக்கு 2019ல் சனியுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா 9வது வீட்டில் சனி. எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் இந்த 9வது இடத்துல வந்தால் அதுக்கு பேர் வந்து ஹவுஸ் ஆஃப் லக், ஃபார்ச்சூன். அப்போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள், புதிய தேடல்கள், புதிய பதிவுகள், புதிய பிரயாணங்கள், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் சனி. சனி இந்த 2019ல் 9வது இடத்துல குருவுடைய வீட்டில் இருந்து அதுக்கு ஒரு வீடு முன்னே, அதாவது அந்த சனிக்கு அடுத்த வீட்டில் விருச்சிகமில் குரு பொசிஷன் ஆகிட்டு சனிக்கு அருகாமையிலே இருக்கார். ஒரு சூப்பர் வீடில் உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ராசிக்கு யோகமான வீடு அந்த தனுசு, அந்த இடத்துல சனி இருந்து அதுக்கு அருகாமையிலே குரு இருக்கணும். இந்த காலம் குரு 8th ஹவுஸில் பொசிஷன் ஆகிருக்கு. இருந்தாலும் தொழில் ரீதியாக உங்களுடைய வேலை ரீதியாக ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றத்துக்கு வழி வகுக்கும். இதில் எப்படிலாம் நடக்கும், வருடம் துவங்கும் போதே செவ்வாய் 12th ஹவுஸில் பொசிஷன் ஆகுது,
அப்போ டிராவல், இது வரைக்கும் பயணமே பண்ணலை, இது வரைக்கும் வேற நாடு வேற ஊர் சென்று வேலை செய்ய முடியலனா, இந்த முறை அதுக்காக பர்டிகுலராக காத்திருக்கிறவங்க லிஸ்ட் வந்து எடுத்தீங்கன்னா, மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பயணங்களுக்கு அதிகமான சாய்ஸை கொடுக்குற சான்ஸை கொடுக்குற ஒரு டைம். குரு 8th ஹவுஸில் பொசிஷன் இருக்கிறதுனால கண்டம் விட்டு கண்டம் செல்லக்கூடிய வாய்ப்பு, விசா ப்ராசஸ் த்ரூ, ப்ளஸ் வந்து புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷர் ஒரு யங்ஸ்டர் வந்து படிப்பை முடிச்சுட்டு வேலை தேடுறார், எடுத்தோடனே அவருக்கு பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் இருக்கார், சென்னையிலே வளர்ந்துருக்கார், சென்னையிலே படிச்சிருக்காருன்னா வேற ஒரு ஸ்டேட்டில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற மாதிரியான ஒரு பலம், வேற ஒரு ஸ்டேட், அதுக்கப்புறம் வேற ஒரு நாடு, வேற ஒரு கண்டம், இதெல்லாம் பிரயாணம் பண்ணி ஒரு வேலையை தேடக்கூடிய ஒரு அமைப்பு தான் மேஷத்துக்கு இந்த 2019 பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும். ஏன்னா சாட்டர்ன் மாறப்போகிறது கிடையாது, வக்கரமடையும், பட் அதனாலும் அடுத்த வீடுகளுக்கு அது செல்லாது. இது வந்து ஒரு முதல் பலனாக நீங்கள் எடுத்துங்க. பிஸ்னஸ் எப்படி இருக்கும், பிஸ்னஸ்க்கு வந்து நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நியூ ப்ராஜெக்ட்ஸ், நீங்கள் ஒரு கொட்டேஷன் அனுப்புவீங்க, இது வரைக்கும் கொட்டேஷன் த்ரூ ஆகலாம், அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதிகமான உழைக்கிற நேரம், ஏன்னா குரு 8th வீட்டில் இருக்கிறதுனால பணம் சம்பந்தப்பட்ட கோல் வந்து குரு தான். அவர் 8th இடத்துல இருக்கும்பொழுது என்னென்னா பொருளாதாரம் கொஞ்சம் அப்படியே அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கும், செலவுகள் கூட வரும், ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது, சுப செலவுகளாகவும் அதை எடுத்துக்கலாம். ஏன்னா 12th இடத்துக்கு அதிபனான குரு 8th இடத்துல வரதுனால ஒரு சுப செலவுகள், ஒரு வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, அல்லது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், குழந்தைங்களுக்காக ஒரு லாங் டேர்ம் இன்சூரன்ஸ், ஜுவல், இதெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்பை வந்து இந்த மேஷராசிக்கு இந்த சேவிங்ஸில் கொடுக்குது. இப்போது இந்த பிஸ்னஸை பற்றி பார்க்கும்போது பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், பிஸ்னஸ் ரொட்டேஷன், பிஸ்னஸ் மூவ்மெண்ட்ஸ், டூ அண்ட் ஃப்ரோ மூவ்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் ஃபேவரபுளான ரூட்டில் வந்து டைவர்ட் ஆகி கொண்டு போகுது. இது ஜாப், கரியர், பிஸ்னஸ்லாம் ரொம்ப பாசிட்டிவாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ராகு கேது டிரான்சிட் வந்து இந்த மார்ச் மாசத்துல நடக்கும். அது நடக்கும்போது சனியோட கேது கன்ஜெக்ஷன் ராகு அங்க 3rd ஹவுஸ்ல வரும்போது சகாயங்களில் ராகு வந்தால் கிளை தொழில்கள் செய்ய வாய்ப்பு உருவாகும். அடிஷனல் ஏதாவது லேர்ன் பண்றது, அடிஷனல் ஏதாவது பண்றது, இதெல்லாம் அந்த சான்ஸ் கொடுத்துரும். குரு 8th வீட்டுல இருந்து சனிக்கு அருகாமை வீட்லயும் குருக்கு கேதுக்கு அருகாமை வீட்டுல இருக்கும் பொழுது இந்த அசுப கோள்கள் கொடுக்கக்கூடிய அசுப பலனையும் குரு நிவர்த்தி செய்யக்கூடிய பிராப்தத்தை ஏற்படுத்துவார். அடுத்தது இந்த மேஷத்துக்கு நம்ம ஹெல்த் எப்படி இருக்கும், ஹெல்த்ல 8th வீட்டில் குரு இருக்கிறதுனால அசுபர்கள், அதாவது ராகு கேதுவால் விபத்து கண்டம்லாம் இப்போ விலகுது, சனியாலையும் உங்களுக்கு வந்து நோய் விபத்து பிரச்சனைகள்லாம் நீக்கப்படுது, நோயிலேருந்து நிவர்த்தி. ஏன்னா குரு 8th வரும்பொழுது கெட்டதை அழிப்பவன், கெட்டதை கலைபவன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் சுப கிரகம். இந்த கிரகம் உங்களுக்கு நோயிலேருந்து நிவர்த்தியை கொடுக்கும். திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து தடங்கல்கள் கிடையாது இந்த வருஷம், வந்து உண்மையிலேயே வந்து பிளாக் ஆர் ஆப்ஸ்டக்கல்ஸ் கிடையாது. சப்போஸ் நீங்கள் மேஷராசியாக இருக்கீங்கன்னா கல்யாணத்தை வழி பண்ணிடுமான்னு கேட்டீங்கன்னா குரு 8ல, ஸோ குரு பார்வை சுப பலன் அப்படிங்கிறதும் கிடையாது. அப்போ தடங்கல்களும் கிடையாது, நல்ல பலனும் கிடையாதுன்னா ஒருவேளை நீங்கள் சூஸ் பண்ண போகிற பார்ட்னர் சுப ராசிகள் இருந்து குரு பார்வையில் இருந்தால் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலிமா அவங்க கல்யாணம் நடக்கிற வாய்ப்பு உண்டு. அந்த வகையில் இதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். சைல்டு பர்த்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் உண்டான்னு கேட்டிங்கன்னா குரு பார்வை அந்த புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 5th இடத்துல பதியாது, அது பதியலனால கூட உங்கள் பார்ட்னருடைய ராசி அந்த மாதிரி பதிவு இருந்தால் அவர்கள் மூலயமா இந்த சுப பலன் ஏற்படலாம். திருமணம், குழந்தை பாக்கியம் ரெண்டுத்துக்குமே இப்படி தான் அந்த பலன் எடுத்துக்க முடியும். ஒரு ஏஜுக்கு மேலே உள்ளவங்க, கொஞ்சம் வயசில் மூத்தவங்க, சீனியர் சிட்டிசன்ஸ், அவங்களுக்கு ஹெல்த்தில் வந்து ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து லாஸ்ட் இயர் கொடுத்தது, இந்த வாட்டி அது நிவர்த்தியிட எஸ் அடையும். அவங்களுக்கு தேவையான சிகிச்சை, அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவி, சரியான டாக்டர் கன்சல்டேஷன் இதெல்லாம் கிடைச்சி நல்லபடியாக நடக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெஷலாக பார்க்கும்பொழுது இந்த வாட்டி பிளாக்ஸ் அண்ட் அப்டக்கல்ஸ் கிடையாது. இது வரைக்கும் வந்து ஒரு கோர்ஸ் ட்ரை பண்ணி முடிக்க முடியல, ஒரு கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல, ஒரு காலேஜில் சீட் கிடைக்கல, ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் இல்லை எனக்கு, ஒரு மாதிரி டல்லாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குரு 8th இருந்தாலும் கூட ஒரு சின்ன மாற்றத்தினால வேற ஒருத்தர் வீட்டில் போய் நீங்கள் படிக்கிறீங்க, வேற ஒரு ஹாஸ்டலில் தங்கி நீங்கள் படிக்க போறீங்க, வேற ஊரில் டிராவல் பண்ணி படிக்க போறீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக கன்வெர்ட் ஆகிற ஒரு டைமாக சேஞ்சஸ் தெரியுது. ஸோ ஓவரால் மேஷ ராசி 2019 பொறுத்த வரைக்கும் மேஜரான பிளான் டிரான்சிட் இல்லைனாலும் கூட உங்களுடைய தொழில் வாழ்க்கையும், உங்களுடைய ஜாப், உங்களுடைய சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், உங்களுடைய பிஸ்னஸ் கொஞ்சம் பாசிட்டிவ் ட்ராக்ல போகுது. ஃபேமிலி லைஃப், பர்சனல் லைஃப், அதுக்கப்புறம் உங்களுடைய லவ் லைஃப், ப்ளஸ் மேரேஜ் பாசிபிலிட்டிஸ், சைல்டு பர்த் பாசிபிலிட்டிஸ்லாம் வந்து உங்களோட சப்போர்ட்டர்ஸ், உங்களுடைய பார்ட்னருடைய இன்ஃப்ளூயன்ஸை பேஸ் பண்ணி தான் குட் ஆர் பேட்ன்ற ட்ராக்ல கொண்டு போகும். வருமானம் வரும் வராமல் இருக்காது, ஆனால் செலவுகளோட இந்த ஆண்டு கழியும். செலவுகளை சுப செலவாக செய்து கொள்ள வேண்டியது உங்கள் கையில். இப்போ நீங்கள் பார்த்தது 2019 உண்டான ஒரு பொதுவான கிரக அமைப்புகளை வச்சின ஒரு பலன்கள். டீட்டெயிலாக உங்கள் ஹாரோஸ்கோப்பில் உங்களோட தசா, உங்களுடைய புத்தி, உங்கள் பர்த் சார்ட், உங்கள் ஜனனகால ஜாதகங்களில் யோகம், அவயோகம், ராஜயோகம் இருக்கா, தொழில் யோகம் இருக்கா, கல்வி யோகம் இருக்கா, திருமண யோகம் எப்படி இருக்குன்றதெல்லாம் தனித்தனியாக பார்த்தா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது பொது பலன். உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் ஏற்கனவே கன்சல்ட் பண்ணியிருக்கீங்க, தெரிஞ்சிருக்கு, யார்கிட்ட வேணால் நீங்கள் கன்சல்ட் பண்ணியிருக்கலாம். உங்கள் ஹாரோஸ்கோப் பற்றி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் தெரியும், மைனஸ் தெரியும், என்ன தசா புத்தியில் இருக்கீங்கன்னு தெரியும்னா இதை நீங்கள் கம்பேர் பண்ணி ஈஸியாக அந்த ப்ரெடிக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா மெயினாக எப்படி தசா வாசஸ் டிரான்சிட் அப்படின்னு நம்ம ஒரு டாபிக் எடுத்தால் கூட ஒரு மனிதன் எப்படி வந்து ப்ரெடிக்ஷன் எடுத்துக்கணும்னா முதல்ல அவங்களுக்கு என்ன தசா, என்ன புத்தி நடக்குது, அந்த தசா புத்தி அந்த ஜாதகத்துக்கு, அந்த லக்னத்துக்கு, அந்த ராசிக்கு யோகமா அவயோகமா.
அதுக்கப்புறம் அந்த கோள் குறிப்பா டிரான்சிட் ஆயிட்டு இருக்கா, அதாவது பெயர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கா அப்படிங்கறத நீங்க முதல்ல பேசிக்கா மேஜர் ரீடிங் அதை தான் எடுக்கணும். அதுக்கு பிறகு இந்த குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி, சுக்கர பெயர்ச்சி இதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணிக்கணும். அப்பதான் நீங்க எதிர்பார்க்குற பலன்கள்லாம் எப்படி இருக்கும், அந்த தசையுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தான் கண்டுபிடிக்க முடியும். இதை பத்தின டீட்டெயில் தெரியணும், கம்ப்ளீட்டா ஒரு ஹாரோஸ்கோப் ப்ரிடிக்ஷன் பண்ணணும். ஒரு ஹாரோஸ்கோப் பத்தி நீங்க வந்து இப்போ நீங்க ப்ரிடிக்ஷன் எடுக்கும் போது கூட, கன்சல்டேஷன் எடுக்கும் போது கூட உங்களுக்கு என்ன டவுட் அப்படிங்கிறத ஒரு முதல்ல கிளாரிட்டி பண்ணி நீங்க எழுதி வச்சுட்டு நீங்க கன்சல்டேஷன் எடுத்தீங்கன்னா ஈஸி. உங்களுக்கு மேரேஜ் பத்தினா, மேரேஜை பத்தி என்ன லைஃப், எந்த காலகட்டத்தில் கல்யாணம் நடக்கும், எப்படி வேலை அமையும், அல்லது அது சம்மந்தப்பட்ட என்ன க்வெஸ்சன்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கன்சல்டேஷன் எடுத்தீங்கன்னா ஈஸி. அண்ட் இதை தவிர நம்ம வந்து அதர் சில அரேஞ்ச்மெண்ட்ஸும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ருத்ராட்சாஸ் ஆர் ஜெம் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணியும் கொடுக்க முடியும். அதுக்கு ஒரு டீம் வந்து இப்போ ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம், இதுவும் உங்களுக்கு தேவையான சப்போர்ட் கொடுக்கறதுக்காகத்தான். ஸோ இந்த 2019 இது ஒரு பொதுவாக அந்த ஆண்டு பலனை கொடுத்துருக்கோம். இதை தவிர மாத பலன்களும் இருக்கும், ஃபாலோ பண்ணுங்கள். வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவிஸ். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண்.